நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பீடம் பார்க்க போறோம். ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து இவ்வளோ சைஸ் வரைக்கும் இருக்கு. திருவாச்சி வச்சு அதுல பீடம், ஒரே ஒரு பெருமாள் வச்சு இதெல்லாம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நிற்கக்கூடிய சுவாமி, உட்கார்ந்துருக்கிற சுவாமி எல்லாத்துக்குமே இந்த வந்து பீடம் வந்து அவ்வளோ அழகா செட் ஆகும். அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ரொம்ப அழகா கலைநயத்தோடு செய்யப்பட்ட பீடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சின்னதில் பார்க்குற மாதிரியே ரொம்ப அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 3x3, 4x4, 5x5, 6x6, 7x7, இப்படி ஒவ்வொரு இன்ச்சஸ் சைஸ்லேயும் வந்து நிறையவே வெரைட்டி இருக்குது. வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பீடம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சுவாமி விக்கிரகங்கள் எல்லாம் வாங்கினோடனே அது தனியாக தெரியணும், தனியாக நான் வச்சுக்கணும், ரொம்ப அழகாக அதுக்கு இன்னுமே ஒரு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது முதல்ல ஞாபகம் வர்றது பீடம் தான். அப்படிப்பட்ட பீடம் நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்டு ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், திருவாச்சியோட திருவாச்சி இல்லாமல் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நாம பாக்குறது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய மணிகள் தான் பாக்குறோம். ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து இவ்வளோ சைஸ் வரைக்கும் இருக்கு. இந்த சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2.5 இன்ச் உயரம் அகலமா இருக்கும். டயா வந்து 2.5 இன்ச் டயாவா இருக்கும். ரொம்ப அழகா தாமரை பூ இருக்கிற மாதிரி நடுவுல மலர் ஒண்ணு வச்சு ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுல இப்போ நம்ம கிட்ட 3 சைஸ் இதே மாடல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 3 சைஸ் இருக்கு. 2, 3, 5 இன்ச் வரைக்கும் வந்து இப்போ இதுல இருக்கு. இதே ஷேப்ல அடுத்து நம்ம பார்க்கலாம், நிறையவே இருக்கு ரவுண்டு ஷேப்ல. இப்ப நம்ம சுவாமி வைக்கும் போது ரொம்ப அழகாவும் இருக்கும். அது மாதிரி காமாட்சி விளக்கு நான் நல்லா ஹைட்டா, அந்த விளக்கு வைக்கிற பீடமே எனக்கு அழகா வேணும், நல்ல ஆன்டிக் மாடல்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு, இந்த மாதிரி மனதான் வாங்குறாங்க. பெரிய விளக்கு அப்படின்னா அதுக்கேற்றப்ப பெரிய மனம் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உருளி வைக்கிறதுக்கு கூட வந்து நீங்கள் இந்த மனையை தாராளமாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் ஒரு 5 to 6 இன்ச்சு, இது ஒரு 7 இன்ச்சு, இதெல்லாம் 8 இன்ச்சு அகல டயால இருக்கக்கூடியது, இது 9 to 10 இன்ச்சு டயால இருக்கக்கூடியது, இது வந்து 7 ஷேப்பில் 7 கோணத்தில் வர்ற மாதிரி இருக்கும். நடுவில் மங்கள சின்னம் எல்லாமே வச்சு காட்டியிருப்பாங்க. கற்பக விருட்சம், அது மாதிரி சாவி, கலசம், ஸ்வஸ்திக்கு, மங்கள வாத்தியம், இந்த மாதிரி எல்லாம் வச்சு அழகா இதை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒன்று ஒன்றுமே அழகுதான். இந்த ரவுண்டு ஷேப்ல இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ பார்த்தோம். ரவுண்டு ஷேப்ல இப்போ பார்க்கறது நம்ம டாட்டாய் ஸ்பீடம்னு சொல்லக்கூடியது தான் பார்க்குறோம். ஆமை உருவில் இருக்கக்கூடியது மகாமேரு வச்சுக்கலாம். ரொம்ப அழகா ரவுண்டு ஷேப்ல இருக்கும், ஒரு ஆமை இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே மகாமேருவை வந்து ஆமை மேலதான் வைப்பாங்க. ஸோ அப்படி நம்ம அதுக்காகவும் கூட இதை வந்து வச்சுக்கலாம். விளக்கு வைக்கிறதுக்கு வாங்குறாங்க, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வைக்க போகிற இடத்தை பொறுத்து இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய மனைகள். இப்போ நம்ம பார்க்குறது திருவாச்சியோட இருக்கக்கூடிய பீடம் தான் பார்த்துட்ருக்குறோம். திருவாச்சி வச்சு அதில் பீடம், ஏன்னா ஒரு சில பேர் திருவாச்சி இல்லாமல் சுவாமி வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சுவாமிக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், நான் திருவாச்சி வைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹைட்டு இருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க திருவாச்சி வச்சுக்கூடிய பீடம் வாங்கிக்கலாம். இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒன்று, ஒரே ஒரு பெருமாள் வச்சு இதில் அவங்களுக்கு வச்சு காட்டுறேன். நிற்கக்கூடிய சுவாமி, உட்கார்ந்துருக்கிற சுவாமி எல்லாத்துக்குமே இந்த வந்து பீடம் வந்து அவ்வளோ அழகாக செட் ஆகும். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இது இப்போ நம்ம வைக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி திருவாச்சி இதில் தனியாகவே எடுத்துக்கவும் முடியும். இதில் எடுத்து திரும்ப நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டிக் பீடம் நீங்கள் பார்த்தவொடனே தெரியும், நல்லா அழகாக ஹெவியாகவே இருக்கும், நல்லா அழுத்தந்திருத்தமாக செஞ்சுருக்கிறதுனால ஒர்க்குமே அவ்வளோ அழகாக வந்திருக்கும். இதில் இப்போ நான் மீனாட்சி வச்சு காமிக்கிறேன். இப்படி நிற்கக்கூடிய சுவாமி இதில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். பெரிய பீடம், நல்லா அகலமாக இருக்கக்கூடிய திருவாச்சி அப்படின்னா நாம் அதில் பெருசு கூட வச்சு அகலமாக இருக்கக்கூடிய சுவாமியவும் வைக்கலாம். இப்போ நான் இந்த பீடத்தில் வாராகி அம்பாள் வச்சு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தனியாக நான் வந்து அம்பாளுக்கு ஒரு பீடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நாம் இந்த மாதிரி வச்சும் செட் பண்ணலாம். முன்னாடி ரெண்டு கிளி நிற்கிற மாதிரி இருக்குது, நடுவில் அம்பாள் உட்கார வச்சுருக்கோம். அந்த பீடமுமே அவ்வளோ கம்பீரமாக அழகாக இருக்கும்.
சுவாமி அறையில் எனக்கு அந்த சுவாமியை நான் தனியாக வச்சுக்கணும், நல்லா அழகாக பெருசாகவும் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு கூட நாம் செட் பண்ணிக்கலாம். வேறு இந்த பீடம் பார்த்தீங்கன்னா திருவச்சுவரத்துக்கு இதையுமே தனியாக எடுத்துக்க முடியும். அகலமாக வந்திருக்கும், நல்லா அகலம் இருக்கும், ஹைட்டுமே இருக்கும். ஸோ நம்ம ஒரு 5 to 6 inch விக்கிரகம் கூட இதில் நாம் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த பீடத்தில் காமாட்சி அம்மன் வச்சு காமிச்சிருக்கிறோம். இந்த பீடம் வந்து இப்போ தனியாக பாருங்கள், இது தனியாக இதில் எந்த சுவாமி வச்சு வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ காமாட்சி அம்மன் இவங்க வந்து 4 to 4.5 inch உயர்த்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் இதில் வச்சுருக்கிறேன். இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அழகாக பீடம் வச்சு நாம் செட் பண்ணிக்க முடியும். இந்த பீடம் 12 inch உயரத்தில் இருக்கக்கூடிய பீடம். இது மேலேயும் நம்ம அழகாக பெருமாள், முருகர் இந்த மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை வச்சு அலங்காரம் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அம்பாள் பெரிய அம்பாள் வைக்க முடியாது, ஏன்னா இதோட பீடம் பார்த்திங்கன்னா பீடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 4 inch தான் அங்கே அந்த சுவாமியை உட்கார வைக்கிற இடம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால் நிற்கிற சுவாமி வச்சோன்னா 9 inch வரைக்கும் கூட வைக்கலாம். ரொம்ப அழகாக கம்பீரமாக இருக்கக்கூடிய பீடம் இது. அதில் நம்ம முருகர் பெருமாள் என்ன சுவாமி வச்சு வேணாலும் செட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பீடம் 10 inch உயரத்தில் இருக்கக்கூடிய பீடம். இதுலேயுமே 7 inch 8 inch வரைக்கும் சுவாமி வச்சு அலங்காரம் பண்ண முடியும். செவ்வக வடிவில், அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடம் தான் பார்க்குறோம். இருக்கிறதுலையே பேஜஸ் வந்து 12 to 9 inch. ரொம்ப அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்ட பீடம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சின்னதில் பார்க்குற மாதிரியே ரொம்ப அழகாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இது மேலே நம்ம சுவாமி வச்சுக்கலாம், உருளி வைக்கலாம், ஏதாவது வேறு ஏதாவது அலங்கார பொருட்கள் வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பீடமே நல்ல அழகு. மாதிரி அடுத்த சைஸு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பீடம் சொல்லலாம். இது 6 to 7 inch நீளத்தில் இருக்கிறது. அகலம் வந்து 4 inch நீளம் வரும். அகலம் நீளம் வந்து 6 to 7 inch வரும். அகலம் வந்து 4 inch உயரத்தில் இருக்கக்கூடிய இது. உயரம் கம்மி தான், இந்த பீடத்துலலாம் உயரம் கம்மி. ஆனால் சுவாமியை தனியாக காட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி பீடத்தில் வைக்கலாம். அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ், அவ்வளோதான், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கு அடுத்த சைஸு ஒரு 1/2 inch தான் டிஃப்ரெண்ட் வரும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சைஸ் சொல்லலாம். இது ஒரு 4 to 5 inch நீளமும் அகலம் வந்து 2.5 inch இருக்கும். அதுலேயே டபுள் மனைன்னு சொல்லுவோம், குட்டி மனை குட்டியாக வந்து டபுளாக இருக்கக்கூடிய மனை. இதுலேயும் சிங்கிள் உண்டு, இதுலேயும் வந்து ஒரு மனை உண்டு, சின்னதாகவும் இருக்கும். ஸ்கொயர் மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸ்கொயர் மனையிலையுமே நிறைய சைஸஸ் இருக்குது. 3x3, 4x4, 5x5, 6x6, 7x7, இப்படி ஒவ்வொரு இன்ச்சஸ் சைஸ்லேயும் வந்து நிறையவே வெரைட்டி இருக்குது. இருக்கிறதுலே குட்டி மினி மனைன்னு சொல்லுவோம், அதுவுமே இருக்குது. அது வந்து 1.5 inch ஸ்கொயரில் வரும், 1.5 to 2 inch ஸ்கொயரில் வரும். இதை விட ரொம்ப பெருசும் இருக்குது. ரொம்ப பெருசு சுவாமி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய விக்கிரகங்கள், 1 to 2 inch வைக்கிற மாதிரியும் பெரிய விக்கிரகங்கள் வைக்கிற மாதிரிலாம் நிறையவே இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பீடம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் சுவாமி விக்கிரகம் வச்சுருப்போம், விளக்கு வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த பீடம் வாங்கணும், உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்றதில் கிளியர் ஆகிட்டு நீங்களே செக் பண்ணி வாங்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் இது எல்லாமே இருக்குது. நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். மீண்டும் இதை மாதிரி நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.